हेलो फ्रेंड्स, वेलकम टू गोम्सिन समेल उलहम। இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான சிக்கன் டிக்கா வீட்லயே எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். அதுவும் டேஸ்ட் அப்படியே ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்லயே இருக்கும். இத ரெடி பண்றதும் ரொம்பவே ஈஸி தான். இந்த சிக்கன் டிக்கா நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கனா அடிக்கடி உங்க வீட்ல நீங்க செஞ்சிட்டே இருப்பீங்க. டேஸ்ட் வைஸ் அவ்ளோ சூப்பரா இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். சிக்கன் டிக்கா பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 300 கிராம் எலும்பில்லாத சிக்கன் பீசஸ் எடுத்திருக்கேன். டிக்காவோட ஃப்ளேவரை இன்க்ரீஸ் பண்ணுறதே அதில் நாம் சேர்க்குற கேப்சிகமும் ஆனியனும் தான். நான் இன்னைக்கு ஒரு 10 போல் கேப்சிகம் பீசஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் 10 போல் ஆனியன்ஸை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் ரொம்ப சிம்பிளாக பண்ணணும்னா இந்த கேப்சிகமும் ஆனியனும் இல்லாமல் கூட செய்யலாம். அடுத்து இதை மேரினேட் பண்ணுறதுக்கு 1/2 கப் தயிர் சேர்க்குறேன். அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு சேர்க்குறேன். கடலை மாவு சேர்க்குறதுனால சிக்கன் மேலே இருக்கிற அந்த மசாலா கோட்டிங் கொஞ்சம் திக்காக இருக்கும். அப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். அடுத்து 2 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன். நார்மல் சில்லி பவுடராக இருந்தால் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்தா போதும். அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா. அடுத்து 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகத்தூள். அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் கசூரி மேத்தி. இந்த கசூரி மேத்தி தான் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற ஃப்ளேவரை கொண்டு வரும். இது இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ். கடைசியாக தேவையான அளவு உப்பு. மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா நாம் கலந்துடலாம். கலந்துட்டு இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அப்படின்னாதான் மசாலா எல்லாம் சிக்கனுக்குள்ளே நல்லா இறங்கி சிக்கனோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். 30 நிமிஷம் கழித்து சிக்கன் நல்லா ஊறியாச்சு. நான் இன்னைக்கு டிக்கா பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு உட்டன் ஸ்டிக் எடுத்திருக்கேன். இது சூப்பர் மார்க்கெட்ஸ்லலாம் கிடைக்கும். உங்ககிட்ட இரும்பில் கம்பி இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நமக்கு விருப்பப்பட்ட மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இதில் முதல்ல 1 ஆனியன் சேர்க்குறேன். அப்புறம் 3 சிக்கன் பீசஸ் சேர்க்குறேன். கொஞ்சம் கேப் விட்டு நம்ம வந்து இதை செட் பண்ணிக்கணும். அப்புறம் கடைசியாக 1 குடைமிளகாய் பீஸ் சேர்க்குறேன். இதில் நம்மளோட இஷ்டப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கேப்சிகமும் ஆனியனும் சேர்க்காமல் வெறும் சிக்கன் பீசஸ் வச்சு கூட இது நம்ம பண்ணலாம். அதுவும் சூப்பராக இருக்கும். அரேஞ்ச் பண்ணும்போது மேலேயும் கீழேயும் கொஞ்சம் கேப் விட்டுக்கணும். இப்போது 1 தோசை தவாவில் நெய்யோ வெண்ணையோ சேர்த்துட்டு நம்ம டிக்காஸெல்லாம் அதில் வச்சிடலாம். இதை நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது 4 பக்கமும் திருப்பி வச்சு ரோஸ்ட் பண்ணணும். இது கம்ப்ளீட்டாக நல்லா ரோஸ்ட் ஆகிறதுக்கு 15-20 நிமிஷம் வரைக்கும் ஆகும். நாம் கட் பண்ணும்போது வெங்காயமும் கேப்சிகமும் சிக்கன் பீஸை விட பெருசாக இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். அப்படின்னா தான் சிக்கன் எல்லா பக்கமும் நல்லா வேகும். அவ்வளோதான், சிக்கன் எல்லா பக்கமும் நல்லா வெந்தாச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சிக்கன் டிக்காவை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கோம்சின் சமையல் உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சுவை மனம் எங்கும் பரவட்டும்.